யாருக்கு தான் சமோசா பிடிக்காத அந்த சமோசாவை சூப்பராக வீட்லையே செய்யலாம் ரொம்ப சிம்பிளாக ஆமாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பஞ்சாபி சமோசா இதுக்கு நான் வந்து நூற்றி ஐம்பது கிராம் அளவு மைதா எடுத்திருக்கேன் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரவை ஒரு டீஸ்பூன் அளவு ஓமத்தை இது மாதிரி க்ரஷ் பண்ணி அந்த மாவோடு சேர்த்துக்கோங்க அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து இதை இப்படி பிடிச்சி பார்த்தா பிடிக்கிற கன்சிஸ்டன்சி வரணும் அது மாதிரி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நாலு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு பவுடர் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து இதை வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இதை ஆறினதுக்கப்புறம் கொறை கவுடரா பவுடராக ஆக்கி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை துருகி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை இதை மாதிரி துருகி எடுத்து வச்சுக்கோங்க உங்ககிட்ட துருவுறது இல்லைனா நீங்கள் இடிச்சு கூட எடுத்து வச்சுக்கலாம் அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடரையும் சேர்த்து சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுடுங்க இது கலந்ததுக்கப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவு ரெட் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவு சாட் மசாலா அப்புறம் கொஞ்சம் ட்ரை மேங்கோ பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்துட்டு இப்ப நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் இது கூட சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்துடுங்க அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து இதை ஆறினதுக்கப்புறம் வேணும்னா உப்பு இன்னும் கொஞ்சம் சேர்த்து கலந்துக்கோங்க இப்போ கஷூரி மேத்தியை எடுத்து இதில் சேர்த்து ஃபைனலாக கொத்தமல்லியும் சேர்த்து வதக்கி ஃப்ளேம் ஆஃப் பண்ணி இதை ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவும் நல்லா ஊறிடுச்சு இதை வந்து ஒரு ஈக்குவல் போர்ஷனாக பிரித்து எடுத்துக்கிட்டு இதை வந்து நம்ம சப்பாத்தி ரோல் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா மெலீஸாக வந்து ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா இந்தளவு ரோல் பண்ணிட்டு ஒரு பிளேட் வச்சு ரவுண்ட் ஷேப்க்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க இது வந்து ஈக்குவல் சைஸுக்கு நமக்கு வந்து இது ஹெல்ப் பண்ணும் இதை மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு கத்தியால நாலு ஈக்குவல் பார்ட்டாக டிவைட் பண்ணிக்கோங்க அதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச மசாலாவை ஒவ்வொன்றுத்துலேயும் வச்சுக்கோங்க இதை மாதிரி ஒரு பிளேட்ல இல்லை அகலமான பவுல்ல தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணியை தொட்டு இந்த ட்ரையாங்களில் மூணு சைட்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க இந்த தண்ணி அப்ளை பண்ணதுக்கப்புறம் ரைட்டு லெஃப்ட் கார்னர் எடுத்து இதை மாதிரி சீல் பண்ணிவிட்டு அந்த டவுன்வோர்ட்ஸில் இருக்கிற ஓப்பனையும் சீல் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் மேல் சைடில் இருக்கிறத இந்த சென்ட்ரு போர்ஷனோடு அட்டாச் பண்ணிவிட்டு ரெண்டு ஓப்பனையும் சீல் பண்ணிங்கனாக்கா இதை மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப் வந்துடும் இதே மாதிரி எல்லாத்தையும் செய்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ என்ன நல்லா சூடேறிடுச்சு நம்ம செய்து வச்ச சமோசாவை சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம் இது மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா அந்த ப்ரௌன் கலர் வர மாதிரி வேகணும் இந்த அளவு வந்ததுக்கு அப்புறம் இதை வந்து ஃப்ளேம்ல எடுத்துடலாம் இதே மாதிரி செய்து வச்ச எல்லா சமோசாவும் பொறிச்சு எடுத்துக்கோங்க சூப்பரான பஞ்சாபி சமோசா ரெடி ஆயிடுச்சு இது கூட வந்து ஒரு ஜிஞ்சர் டீ ஒரு ஃபில்டர் காஃபிக்கு சூப்பர் காம்பினேஷன் இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க